மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் சந்தீப், 5K கார் கேர் பழனி பிரான்ச்சோட பிரான்ச் ஓனர்னு பேசுறேன். சூப்பர் சார். சார், இப்போ இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரீசெண்டா நம்ம பண்ண ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சிங்கிள் டேல, ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2.35 lakhs ஒன் டே பில்லிங் வேல்யூ எடுத்திருக்கோம். அது ஒரு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி ஷேர் பண்ணால் நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேச வரலான்னு வந்திருக்கேன் நான். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கிள் டேல 2.35 lakhs, இதை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கார்த்திக் சார். சூப்பர். எனக்கு நான் அன்னைக்கு நான் பிரான்ச்சில் வந்து இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு உடனே நைட்டே வந்து இமீடியட்டாக மெயில் அனுப்பிச்சேன். பட் எல்லாத்துலேயுமே அந்த ரெஸ்பாண்ட் வரும்னு எனக்கு தெரியும். அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இமீடியட்டாக அடுத்த நாள் காலை ஏர்லி மார்னிங் பார்க்குற சார் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். ஒரு வேறு லெவலில் எனக்கு வந்து அந்த ரிப்ளை வந்துருந்துச்சு. நான் உடனே டீம்கிட்ட ஷேர் பண்ணேன். டீம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ஒரு ப்ரௌடாக அதை ஃபீல் பண்ணாங்க. அது ரொம்ப ஹாப்பி டு ஷேர் தட். சூப்பர் சார். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து சிங்கிள் டேல பண்ணியிருக்கிறீங்க, அது என்னன்றதை நீங்களே சொல்லி பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டேல வந்து இந்த டீமை வச்சு 2.35 lakhs அச்சீவ் பண்ணோம். அதை பற்றி சூப்பருங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி அந்த 2.35 அப்படிங்கிறது வந்து எப்படி சாத்தியமாச்சு? 2.3 lakhs வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃபரல் கஸ்டமர்ஸ் தான் நம்ம எடுப்போம். வெளியே இருக்க டைப் வச்சுருக்கோம், ஆர்கனைசேஷன் டைப் வச்சுருக்கோம், ரெஃபரல் கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாத்துமே வந்து நம்மளோட ஆனுவல் பேக்கேஜை பற்றி நம்ம சொன்னோம் அவங்கள்ட்ட. ஸோ அது மூலயமா நம்ம வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அச்சீவ்மெண்ட்னா 15 AMC பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலயமா வந்தது தான் அந்த 2.35 lakhs. ஸ்ரீராம் சொல்லுங்க, அந்த ஒரு நாள் வந்து 2.35 lakhs அடிச்சோம்ல, அந்த அன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தாலும் எனக்கு சீக்கிரமா டக் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்து கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் இல்லாம டக் டக்குன்னு முடிக்கவும் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் வாரம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சார். ஓ, வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் எண்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசா பெரிய இருக்கும். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேக் எண்ட் பத்தி சொல்லுங்க சார். பேக் அண்ட் ஒர்க்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜான் மந்த் பார்த்தா நம்ம ஒரு 75,000 பில்லிங் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பில்லிங் பண்ணியிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக லாஸ்ட் மந்த், ஐ மீன் மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிளப்போட டைப் பண்ணி லோக்கலில் நிறையா கிளப்ஸெலாம் டைப் பண்ணி நாங்கள் 1.5 lakhs பண்ணியிருந்தோம். அது 5K ரொம்ப ஒரு மைல்ஸ்டோனாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து ரொம்ப ப்ரௌடாக பேசினாங்க. ரீசெண்ட் டைமில் கார்த்திக் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது தான் சார் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார், உங்களோட தான் யார் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ நாங்களே சொன்னோம் எங்களோட அச்சீவ்மெண்ட்டை நாங்களே பிரேக் பண்ணுறேன் சார். சார் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சை எடுத்து விட்டோம், நம்மளால் வந்து அவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் எப்போவுமே டீம்கிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லலாம், எப்படின்னா டேஸ்ட் அ சக்ஸஸ் ஒன்ஸ், டங்க் வாண்ட் மோர் அப்படிங்க. அப்புறம் என்ன பண்ணும், டங்க் அந்த டேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப எடுத்துட்டு அப்படி இருந்தால் நாங்கள் 75 to 1 lakh, 1 lakh டூ வந்து 1.5 lakh, அப்புறம் 2.35, 16 days டார்கெட் அச்சீவ் பண்ணோம். இது ஒரு ப்ராப்பர் பிளானிங், ஃபுல் அண்ட் ஃபுல் டீமோட ஹார்ட் ஒர்க்கும் கூட ஸ்மார்ட் ஒர்க் பிளான் பண்ணோம். இந்த டேவில் நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த பில்லிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் 2.5 lakhs பிளான் பண்ணோம். ஒரு சம் சின்ன ஒரு மிஸ்னால 2.35 lakhs ஆகிடுச்சு. பரவாயில்ல, பெரிய விஷயம், அப்ரிஷியேட் பண்ணோம். டீம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் தான். டெக் டீம் ஆகட்டும், சேல்ஸ் டீம் ஆகட்டும், ஃபுல் டே அவங்க என்னென்னா அவங்க பண்ணி ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை டைம் கூட மழைன்னு பார்த்தோம்னா கூட புதுசு ஆக்டிவிட்டி பண்ணாங்க. சேஃப்டி வந்து பிரான்ச்சில் வாக்கிங் வந்தியா உடனே வெங்கல் ஃபுல் ஃபுல் மார்க்கெட்டிங் தான், கஸ்டமர்கிட்ட பேசுறது, ரெஃபரல் பேசுறது, டைஅப்ஸ் பேசுறது, ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஏதாவது அச்சீவ் பண்ணியே ஆகணுங்கிறதா பண்ணி சொன்னாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நான் அந்த ரெகக்னேஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க வந்து எங்கள் பாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ பசங்களை பற்றி சொல்லுங்க. பசங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லு, துரு துரு துருன்னு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். பிரான்ச் நேம் வெளில வந்தால் அவங்க நேம் வெளில வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து பிரான்ச்சுக்கு ஏதாவது பண்ணி அவங்க நம்ம நேம் வந்து வெளில தெரிஞ்சு அவங்களுக்காக வேண்டி எல்லாருமே ஹார்ட் ஒர்க். எல்லா பசங்க யாருமே யாருக்கும் சொல்லிச்சவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க பசங்க வந்து எல்லாருக்கும் துரு துருன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் யூனிக்காக இந்த விஷயம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன பசங்கக்கிட்ட? யூனிக்காக பார்த்தீங்கன்னா டீம் குவார்டினேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆஃபர்ஸ் வருது, ஒரு பிளான் பண்ணுதுன்னா
டீம் மொத்த டீம் இப்போ சிஆர்எம் இருந்தாங்க, சிஆர்எம் மட்டும் இந்த பிரான்ச்சில் இருப்பாங்க, மொத்த டீம் என்ன பண்ணிடுவாங்க, ஃபீல்டு ஒர்க் இறங்கிடுவாங்க. ஒரு டூ ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒரு ஏரியானா ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக டேப் பண்ணிடுவாங்க, அதை யூனிக்காக பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது பொட்டன்ஷியலாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த போலீஸ் கேம்ப் ஆக்டிவிட்டி, இது மாதிரி வந்து ஸ்டால்ஸ் சின்ன சின்ன நம்பரில் ஸ்டால் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. பட் அதெல்லாமே நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிது, அதெல்லாமே எங்களுக்கு நல்ல யூனிக்கான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. கஸ்டமர்ஸ் ரெஃபர், அந்த ரெஃபருங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நம்ம கஸ்டமர் கஸ்டமர் நமக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறாருன்னா கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணால் ரெஃபரல் போனஸ்ங்கிற மாதிரி ஒரு நாங்கள் கிரியேட் பண்ணோம். எப்படின்னா ஒரு கஸ்டமர் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது வந்து ஒரு ஏஎம்சி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீங்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அது வந்து எங்களுக்கு நல்ல ரீசார்ஜ். ஸோ அந்த விதத்தில் கஸ்டமர் ஒரு பெனிஃபிட் ஆகும். கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தரப்போது நம்மளுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி பண்ணி கொடுத்தோம். அது வந்து நல்லா ரீசார்ஜ், அது யூனிக்கான ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது பிரான்ச்சில் வந்து அப்போ மேன் பவரே கம்மியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எண்ணிக்கை வந்து விஷயம் இல்லை, எண்ணம் தான் விஷயம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரியுது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து பசங்களோட அந்த ஒரு எண்ணம் அந்த தாட்டு அதுதான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. கண்டிப்பாகவே சூப்பர் சார். இவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டீங்க சார். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த 2.35 லேக்ஸ் இந்த சிங்கிள் டே அப்படிங்கிறத வந்து அடுத்து எப்படி பீட் பண்ணுறதுக்கான பிளான் வச்சுருக்கீங்க? அடுத்து எப்படி பீட் பண்ணலான்னா பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல நாங்கள் சொல்கிறோம், அதை ஹோல்ட் பண்ணியே வச்சுருங்க அப்படியே. அப்புறம் இந்த 2.35 வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். சிம்பிளாக சொன்னால் தேர் இஸ் நோ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். இது மாதிரி தான் நீங்கள் ஒரு பண்ணியிருப்பீங்க, அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு எடுக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னு யார் வேணால் பண்ணலாம். 2.35 இல்லை, நீங்கள் வந்து 3.25 கூட பண்ணலாம், எவ்வளோ நம்ம யாருனாலும் பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டீம்ஸ் எல்லாருக்கும்.